கோவா மாநில 60வது ஆண்டு விடுதலை தின கொண்டாட்டத்தில் பங்கேற்பதற்காக 2 நாள் பயணமாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று பனாஜி சென்றடைந்தார். அங்கு அவரை அம்மாநில ஆளுநர் பகத்சிங் கோஷியாரி, முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் ஆகியோர் விமான நிலையத்தில் வரவேற்றனர். போர்ச்சுகீசியர்களிடமிருந்து விடுதலை பெற்ற தினமான ஆண்டுதோறும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. பனாஜி அருகே உள்ள ஆசாத் மைதானத்தில் போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த உள்ளார். இதனைத் தொடர்ந்து அங்கு நடைபெறும் கலாச்சார விழாவில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். கோவா மாநிலத்தின் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் சுமார் 200 கலைஞர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள். பின்னர் கோவா விடுதலை பெற்றதின் 60வது ஆண்டு விழாவில் குடியரசுத் தலைவர் உரையாற்ற உள்ளார். கோவா விடுதலை தினத்தையொட்டி அம்மாநில மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். கோவா சகோதர சகோதரிகளுக்கு இந்த நாளில் தமது வாழ்த்துக்கள் என்றும், கோவா விடுதலைக்காக தீரத்துடன் போராடியவர்களை இந்நாளில் நாம் நினைவு கூறுவதாகவும் பிரதமர் தமது ட்விட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார்.